नतावतेषामतिरक्षमानः यदा भवान् पश्यति राजपुत्र यथा तु रामस्य मतिर्निविष्टा तथा भवान् पश्यतु कार्यसिद्धिं। श्रीपतियाने परम करुणामूर्तियाने சக்கரவர்த்தி திருமகனான பதித பாவனான பாவனனான பகவத் சந்நிதானத்தில் நாம் சரணாகதி பண்ணி பகவானுடைய சங்கல்பம் எதுவோ அல்லது நம் சங்கல்பம் எதுவோ அதை பகவான்கிட்ட தெரிவித்து அவனுடைய கிருபையால் தான் காரியத்தை முடிக்கணும். இதுதான் வந்து காரிய சித்திக்கு ஹேத்துவா உள்ள விஷயம். இது இதை ஜாம்பவான் சொல்கிறார் அங்கதன்ட்ட. நாம் ஒரு காரியம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம் சங்கல்பத்தில் வந்திருக்கலாம், பகவான்கிட்ட தெரிவிக்கணும். இது மாதிரி சங்கல்பம் மாறுது, பகவானுடைய உத்தரவு என்னங்கிறது உயர்ந்த நிலை, விருப்பு வெறுப்பு இல்லாத நிலை. நமக்கு விருப்பு இருந்தாலும் பகவான் உத்தரவுப்படி நடந்துக்கிறதுங்கிறது அது ஒரு நிலை. அப்படி இல்லையா, சில பேர் இது என்ன சீட்டு போட்டு பார்க்குறது, இது என்ன பூ வச்சு பார்க்குறது, இது என்ன சுவாமிகிட்ட உத்தரவு கேட்குறது அப்படின்னு நினைப்பாள். இது ஒரு மூட நம்பிக்கை மாதிரி தோணும். எல்லாம் மூட நம்பிக்கையெல்லாம் கிடையாது, பூர்ண சரணாகதி. அது இது ரைட்டாக தப்பா, இது சரியாக முடியுமா முடியாதா, இது நமக்கு நல்லதா கெட்டதா, இது நமக்கு தெரியாது. இதை பகவானுடைய பொறுப்பில் விடுறது, இது ஒரு வகை. இன்னொரு வகை, இது மாதிரி ஆசையாக இருக்குது, இந்த காரியத்தை நீ முடிச்சு வைக்கணும் அப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்திச்சுக்கணும். எனக்கு நல்லது எதுவோ அதை செய்யணும்ட்டா, ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அது சரியாக வராதுன்னா பகவான் நிறுத்திடுவான், அந்த காரியத்தை நடத்த விடமாட்டார். நடத்த விடமாட்டார் அப்படிங்கிறதுலேருந்தே இது வந்து நமக்கு சரியாக வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சந்தர்ப்பம் பார்த்தோம்னா பகவான் அந்த காரியத்தை சித்தி பண்ணி வைப்பான். எல்லா பக்கமும் ஹோப்பு இருக்காது, ஆனால் அந்த காரியம் ஆச்சரியமாக நடந்து முடிக்கும். இதெல்லாம் வந்து அனுபவபூர்வமாக உணர்ந்தால் தான் அந்த விஷயம் புரியும். ஜாம்பவான் மகாவிருத்தராக இருக்கிறதுனால, பக்திமானாக இருக்கிறதுனால இந்த விஷயத்தை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறார்கள். தத்தோ ஜாம்பவத்தோ வாக்கியம் கிருந்தவனோகசா அங்கத பிரமுகா வீராக அனுமாம்ச்ச மகாகபிஹி ப்ளவமானாஹ கமுத்பத்திய ததஸ்தே காநநௌகஸஹ நந்தனோபமமாசேதுஹ வனம் த்ருமலதாயுதம் யத்தன்மதுவனம் நாம சுக்ரீவஸ்யாபிரக்ஷிதம் அத்ருஷ்யம் சர்வபூதானாம் சர்வபூதமனோஹரம். இவர்கள் அங்கேருந்து ஜாம்பவானுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டார்கள். அங்கேருந்து அவர்கள் கிளம்பி பலவிதமான காடு மலைகளெல்லாம் தாண்டி நந்தவனத்துக்கு ஒப்பானதான ஒரு பெரிய வனத்தை பார்த்தார்கள். அதுக்கு மதுவனம்னு பேர். சுக்ரீவனோட கிஷ்கிந்த ராஜ்யத்துக்கு சொந்தமானது அது. யத்ரக்ஷதி மகாவீரியஹ சதா ததிமுகஹ கபிஹி மாதுலஹ கபி முக்கியஸ்ய சுக்ரீவஸ்ய மகாத்மனஹ. அது என்ன அப்படின்னா, மதுவனம் அப்படிங்கிறதுலேருந்தே ரெண்டு விதமாகவும் அர்த்தம் எடுத்துக்கலாம். மதுனா தேன் அப்படின்னு தான் அர்த்தம். அந்த தேன்கள் நாட்கணக்கான தேன்கள். இப்போ தேன் ஒரே தேனடையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உள்ளதில்லை. அது அந்த தேனெல்லாம் சேகரித்து ஒரு பாத்திரங்கள் மாதிரி, பானைகள் மாதிரி உள்ளத்தில் அடைச்சி உள்ள பீப்பா பீப்பாயாக வச்சு எல்லாம் சீல் பண்ணி மூடி வச்சுருக்கா அப்படிங்கிறத அதுவே என்னாகும், அது தேனாக இருக்குமா மத்தியபானமாக மாறுமான்னு தெரியல. இந்த மத்தியபானம் பண்ணினா மாதிரி ஒரு நிலையை தான் இவர்கள் அடையிறார்கள். வானரங்கள்லாம் அந்த மதுவனத்துக்கு கிஷ்கிந்த தான் சொந்தக்காரர்கள், கிஷ்கிந்த ராஜாக்கள். ராஜாக்கள் மட்டும் அதன் உள்ள வரலாம். சில இடத்துலலாம் பார்த்தா பெரிய பணக்காரா, கோட்டி பிஸ்னஸ்மேன், கோட்டீஸ்வரர்கள், பிரமுகர்கள்லாம் கூடுறதுக்குன்னு ஒரு எஸ்டேட் வச்சுருப்பார். சாதாரண மனிதர்கள் அந்த பக்கமே எட்டியே பார்க்க முடியாது, காம்பவுண்டை பார்த்தாலே பெருசாக இருக்கும், உள்ளே என்ன நடக்கிறதுன்னே தெரியாது. எல்லாம்
இன்னிபிருந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கு. அதுக்காக சொல்ல வர இது மாதிரி ஒரு பெரிய ஒரு அமைப்பில் கூட கூடினதான ஒரு வனம் அது. அதுக்கு செக்யூரிட்டி வச்சிருக்கா ததிமுகன்னு பேர் அவனுக்கு. சுக்ரீவனோட மாமா அவன், தாய் மாமா அவன். நூற்றுக்கணக்கான வானரங்களோட அதுக்கு காவல். ரொம்ப பிராச்சீனமான பழமையான மது அதெல்லாம். அவைகளை சாப்பிடணும்னு குரங்குகளுக்கெல்லாம் ஆசை. ஆனால் இது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமாக இருக்கிறதுனால இந்த பக்கமே போக முடியாது அப்படிங்கிறதுனாலையும், தண்டனை கடுமையாக இருக்குங்கிறதுனாலையும் குரங்குகள்லாம் அந்த பக்கம் போகாது. இப்படி வர வழியில் பார்த்துது. ரதஸ்தேவா நராஹிருஷ்டா திருஷ்டுவா மதுவனம் மகத் குமாரமபியாச்சந்த மதூனி மது பிங்களாக. இவைகள்லாம் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு உள்ள போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டார்கள். ஆஞ்சநேயத்தை சொன்னார். ஆஞ்சநேயன் சொன்னார், இது வந்து ராஜா யுவராஜா அங்கதன்ட்ட தான் அனுமதி கேட்கணும் அப்படின்னு சொல்ல அங்கதன்ட்ட பிரார்த்தித்தார்கள். ததஹா குமாரஸ்தான் விருத்தான் ஜாம்பவத் பிரமுகான் கபீனி அனுமான்ய ததௌ தேஷாம் நிசர்க்கம் மதுபக்ஷனே. அவர்கள்லாம் கொஞ்சம் யோஜனை பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கோம், இதை கொண்டாடணும்னா இந்த குரங்குகள்லாம் உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அனுமதிக்கிறார். எல்லாமே நம்மளுடைய இதிகாச புராணங்களில் பார்த்தோம்னா இன்றைக்கி பழக்க வழக்கங்கள் இருக்குது பாருங்க, இதெல்லாம் எப்படி ஏற்பட்டதுங்கிறது இருக்கு. ஒரு பெரிய காரிய சித்தி, ஒரு காரியம் முடிஞ்சால் அதுக்கு ஒரு பார்ட்டி கொடுக்குற பற்றியில் பார்ட்டினாலே எல்லாருக்கும் என்னென்னு புரியும். இதை இதை யார் காமிக்கிறான்னால் இந்த குரங்குகள் தான் காமிக்கிறது. இந்த குரங்குகளோட சம்பிரதாயம் இது. நம்மளோட சம்பிரதாயம் என்ன? ஒரு விசேஷம்னாலும் பகவான்கிட்ட பிரார்த்திச்சுக்கணும், விசேஷம் முடிஞ்சாலும் பகவான்கிட்ட பிரார்த்திச்சுக்கணும். புரியுற மாதிரி சொல்கிறேன். ஒரு பெரிய கல்யாணம் நிச்சயமாக போகிறது அப்படின்னு சொன்னால் சுவாமிகிட்ட பத்திரிகையை வச்சு எடுக்கிறோம். நான் கல்யாணத்துக்கு முன்னாடி சுவாமிக்கு போய் அபிஷேகம் பண்ணுறோம். கல்யாணம் முடிஞ்ச உடனே அதே குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ எந்த சுவாமியோ அந்த சைவ சுவாமிக்கு போய் அந்த தம்பதிகளை காமிக்கிறோம். அப்புறம்தான் நம்ம வெளியில் போகிறது. இது நம்மளுடைய பிராச்சீன சம்பிரதாயம். ஒரு சந்தோஷத்தை முதல்ல தெய்வத்துக்கிட்ட தான் தெரிவிக்கணும். தெய்வ சன்னிதானத்தில் தான் நாம் இருக்கணும். சந்தோஷமான சமயத்தில், துக்கமான சமயத்தில் தான் நாம் இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. சந்தோஷமான சமயத்திலையும் தெய்வ சன்னிதானத்தில் இருக்கணும். ஏன்னா இந்த தெய்வத்தோட கிருபையால் அல்லவோ இந்த சந்தோஷம் நமக்கு கிடைச்சிது. நம்ம சாமர்த்தியமாக நம்ம முயற்சி மட்டுமா வாழ்க்கையில்? எத்தனை பேர் முயற்சி பண்ணுறா உலகத்தில்? எத்தனை பேர் சாமர்த்தியசாலியாக இருக்கா? எல்லாருக்கும் காரியம் பலிக்கிறதா என்ன? அப்படி இல்லையே. அதனால் இது பகவத் சந்நிதானத்தில் இந்த சந்தோஷத்தோடு நாம் இருக்கணும், தெரிவிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய சம்பிரதாயம். வானரங்களுடைய சம்பிரதாயம் அதை ஒரு பார்ட்டியாக வச்சு கொண்டாடணும் அப்படின்னு கேட்டவுடனே அங்கதன் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டான். குழந்தை குரங்குகளுக்கெல்லாம் தாங்கல்ல உற்சாகம். காயந்தி கேச்சித்து பிரணமந்தி கேச்சித்து நிறியந்தி கேச்சித் பிரகசந்தி கேச்சித்து பதந்தி கேச்சித்து விசரந்தி கேச்சித்து ப்ளவந்தி கேச்சித் பிரலபந்தி கேச்சித் பரஸ்பரம் கேச்சிதுபாஸ்ரயந்தே பரஸ்பரம் கேச்சிதுபாக்ரமந்தே பரஸ்பரம் கேச்சிதுபப்ருவந்தே பரஸ்பரம் கேச்சிதுபாரமந்தே த்ருமாத்ருமம் கேச்சிதபித்ரவந்தி க்ஷிதௌ நகா நகாக்ரான்நிபதந்தி கேச்சித் மகீதலாத்து கேச்சித் தீர்ணவேகாஹ மகாத்ருமாக்ரான்யபி சம்பதந்தி காயந்தமன்ய ப்ரஹசன்னுபைதி ஹசந்தமன்ய ப்ருதன்னுபைதி ருதந்தமன்ய ப்ரணதன்னுபைதி நதந்தமன்ய ப்ரணுதன்னுபைதி சமாகுலம் தத் கபிசைன்யமாசீத் மது பிரபானோத்கடசம்வசேஷ்டம் நசாஸ்திரகம் சித்து நபபூவ மத்தஹ நசாஸ்திரகச்சித்து நபபூவ த்ருப்தஹ சமீக்ஷே கோபாத் ததிவக்த்ரமாணா நிவாரயாமாஸ கபிஹ் கபிம்ஸ்தான். இதெல்லாம் இன்னும் குடிக்கவே ஆரம்பிக்கல. குடிக்கிறதுக்கு முன்னாடியே அலம்பல் பண்ணுறது. காயந்தி கேச்சித்து ஆஹாஹான்னு சொல்லி அது பாடுறது. இந்த அனுமதியை கொடுத்த உடனே
பிரகசன் பிரணபந்தி கேச்சித்து. இப்படி ஒரு அனுமதி கொடுத்தாரே ராஜா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒத்தர் மிச்சம் இல்லாமல் நமஸ்காரம் பண்ணுறது குரங்குகள்லாம், சில குரங்குகள் நிறுத்தியன் தீ கேச்சித்து குதிச்சு குதிச்சு ஆடுறது, சில குரங்குகள் சில கேச்சிது பிரகசந்தி ரொம்ப சிரிப்பு அப்படின்னு சிரிக்கிறது. கீழே சிலதெல்லாம் கீழே தலைகீழே உயர்றது, பதந்தி கேச்சித்து விசரந்தி கேச்சித்து சுற்றி 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 தட்டாமலை விளையாடுற மாதிரி விளையாடுறது. ப்ளவந்தி கேச்சித்து பிரலபந்தி கேச்சித்து, சிலது அப்படியே ஜம்ப் பண்ணுற மாதிரி தாண்டுறது, பச்சை குதிரை தாண்டுற மாதிரி, சிலது புலம்புறது. பரஸ்பரம் கேச்சிது பாஸ்ரயந்தே, இதை குடிச்சிட்டு பண்ணினதாகவும் சொல்லலாம், குடிக்காம பண்ணினதுன்னு சொல்லலாம். இதெல்லாம் என்னத்தை காண்பிக்கிறதுனால் இந்த மதுவனுடைய தன்மையை காண்பிக்கிறது. தமிழில் உண்மை விளம்பின்னு சொல்லுவார். ஒருத்தனுடைய சுவாவம் இருக்குது பாருங்க, அவன் நல்லவனா கெட்டவனா அவன் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அவன் மத்தியபானம் பண்ணாலே தெரிஞ்சிடும். இந்த பெரிய போலீஸ் கேஸெல்லாம் இருக்குது பாருங்க, கிரிட்டிக்கலாக கல்லூரி மங்கம் மாதிரி இருப்பான். சில பேர் என்ன சொன்னாலும் என்ன விசாரித்தாலும் உண்மையை சொல்ல மாட்டான். அவனுக்கு இந்த போலீஸ்காரா பண்ணுற ட்ரீட்மெண்ட்டில் ஒரு ட்ரீட்மெண்ட் என்னென்னா, அவன் மத்தியபானம் பழக்கம் உள்ளவனாக இருந்தால் அவனுக்கு அதை வாங்கி கொடுத்துருவா, ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்துருவா. குடிச்சுட்டு அவன்கிட்ட என்ன பேச்சு கொடுக்க ஆரம்பித்தா நேரம் ஆக ஆக வந்தான் சொருகி நேம்பாவும், அது என்ன உண்டோ அதை உண்மையை சொல்லிடுவான். இது உள்ளுக்குள்ளே என்ன இருக்கோ அதை அப்படியே வெளியில் கொண்டு வரும். அதனால் உண்மை விளம்பி அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு விதத்திலையும் எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயமாகவும் சொல்லணும்னா, குடிக்கிறவன்லாம் கெட்டவன் இல்லை, எல்லோரும் அப்படி நினச்சின்னு இருக்கா. மத்தியபானம் பண்ணுறவன்லாம் அயோக்கியன் அப்படி அர்த்தம் இல்லை. மத்தியபானம் பண்ணிட்டு அவன் என்ன பண்ணுறாங்கிறது தான் அவனுடைய சுவாவத்தை காமிக்கிறது. சில பேரை பார்த்தேன்னா வாயின் வந்து குடிச்சுட்டு குப்பரகப்படுத்துன்னு தூங்குவான் வெளியிலேயே தெரியாதபடி. இன்னும் சில பேர் குடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கையில் பாட்டிலில் வச்சுன்னு ரோட்டில் போகிற வரவன்லாம் அலம்பல் பண்ணுறது, என்ன பார்க்குறேன் முறைக்கிறேன் போ போ தொலைச்சிடுவேன் அப்படிங்கிறது, இதுதான் அவனுடைய துஷ்டத்தனத்தை காமிக்கிறது. இவர்களுடைய சுபாவத்தை காமிக்கிறார். சிலது பாடுறது, பத்திர கட்டையில் பிளாக்கணும் இது அழகாக பாடுறது, பிரணமந்தி கேச்சித்து. இது வந்து ஒன்றும் பாட்டில் ரொம்ப நாளாக அதுக்கு பாடணும்னு ஆசையாக வாயை திறந்தாலே கத்தாதே நன்னா இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பா போல இருக்கு எல்லாரும். இன்றைக்கி நன்னா உட்காந்து பாடினது, அது எப்படி இருந்தோ அது வேறு விஷயம், வெஸ்டர்ன் மியூசிக்கல் மாதிரி அது எந்த லெவலில் இருந்ததுன்னு புரியல, பாடினது. இன்னொரு குரங்கு என்ன பண்ணினது, ஒரு குரங்கு வயசான குரங்கு இது மாதிரி ஆட்டங்கிட்டெல்லாம் போடுறதுக்கு அதுக்கு சக்தி இல்லாமல் குடிச்சிட்டு உட்காண்டிருக்குன்னா அதுக்கிட்ட போய் காலை நீட்டு அப்படின்னது. என்ன எதுக்கு காலை நீட்ட சொல்கிறேன் அப்படின்னு அது கேட்டது. இல்லை உனக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுறேன்னுதான். எங்கள் தாத்தா சொல்லுவார், ஆவணியாவட்ட குரங்கும் பாரு, ஆவணியாவட்ட தண்ணி ஒரு காலத்தில் பூடலை போட்டுன்னு ஊரில் உள்ள வாழ்க்கையெல்லாம் நமஸ்காரம் பண்ணணும், அது ஒரு சம்பிரதாயம். அது இன்றைக்கி அப்பா அம்மாக்கே பண்ண மாட்டேங்கிறா, அவனுக்கும் தெரியல ஆவணியாவட்ட பூனலே போட்டுக்கல, அது வேறு விஷயம். இந்த பூடல் போட்டுண்டா போகிறவ அவர் வாழ்க்கெல்லாம் அத்தைக்கு நமஸ்காரம் பண்ணும். எல்லாம் அதில் ரெண்டு வகையும் உண்டு. பொம்மநாட்டிகளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணால் பணம் கொடுப்பா, அஞ்சு ரூபா பத்து ரூபா வகையில் என்ன உண்டோ அதை கொடுப்பா நமஸ்காரம் பண்ணுற வாழ்க்கெல்லாம், அதனாலேயும் எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணுவா. அது மாதிரி இந்த குரங்கு போகிற வர குரங்குக்கெல்லாம் உட்காத்தி வச்சு நமஸ்காரம் பண்ணுறது. பிரணபந்தி கேச்சித்து நிறியந்தி கேச்சித் பிரகசந்தி கேச்சித்து குதிக்கிறது. பழைய காலத்தில் விளக்கெண்ணெயை குடிச்சிட்டு தாவாரத்துலேருந்து முத்தத்தில் குதியும்பா, விளக்கெண்ணெயின்னு ஒன்று மாதம் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை கொடுப்பா ஸ்டமக்கு க்ளீன் ஆகிறதுக்காக. அதெல்லாம் போயிடுது. அந்த யுவாங் சுவாங் கரத்தில் செய்கிற யாத்திரிகர் மூணு விஷயம் சொன்னார் இந்த தேசத்தை பற்றின்னு நான் சொன்னேன். உயர்ந்ததாக அவர் மனசில் வச்சுருக்கிறதா மூணு சொன்னார் அவர். ஒன்று வந்து எல்லாரும் விடியற்காலையில் எழுந்து குளிக்கிறத சொன்னார். எல்லாரும் நதி ஜலத்தில் வெந்நீர் போட்டு குளிக்கிறவாளே குறைச்சார். பேசிக்காக சாஸ்திரம் என்னென்னா, குளிக்கிறது பச்சை ஜலத்தில் குளிக்கணும், குடிக்கிறது வெந்நீரை குளிக்கணும். இதுதான் ஆரோக்கியத்தினுடைய அடிப்படை. இது நேர் விருத்தம் நம்ம பண்ணுறது. குளிக்கிறத சுட சுட வெந்நீரை போட்டு குளிக்கிறான், ஐஸ் வாட்டர் எடுத்து குளிக்கிறான் உள்ளுக்குள்ள. இது அப்படியே விஷம், கெடுதல் உடம்புக்கு. எவ்வளோ இப்போ சைனா முழுக்க எடுத்து பாருங்கோ, நூறு வயசு நூற்றி இருபது வயசு நூற்றி முப்பது வயசும் அவங்க தனியும் கேட்டா இந்த ஒரு பழக்கத்தை அவள் ஃபாலோ பண்ணுறா. வெந்நீ எல்லாரும் கையில் பாட்டில் வச்சுன்னு வெந்நீர் குடிச்சுட்டுருப்பான் அப்படின்னு பார்க்குறவா சொன்னா. நாம எங்கள் சைனாவுக்கு போயிருக்கோம், பெரும்பாலான ஜனங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சூடான ஜலம் குடிக்க, சூடானா ரொம்ப கொதிக்க கொதிக்க இல்லை, அந்த வெந்நீர்னா ஒரு காய்ச்சின ஜலத்தை குடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ உடம்புக்கு ஆரோக்கியம்.
ஜில்லுன்னு உள்ள ஜலத்தில் பச்சை ஜலத்தில் தான் குளிக்கணும். வெந்நீரில் குளித்தோம்னா நரம்பு தளர்ச்சி வந்துடும். ஆயுர்வேத சாஸ்திரப்படி நரம்பு தளர்ச்சி வந்துடும். அந்த பச்சை ஜலத்தில் குளிக்கிறதே தான் விண்ணுன்னு ஆகும். நரம்பெல்லாம் ஸ்டிஃபாக ஜம்னு இதுவாகும். அந்த வலிகள் எல்லாமே தெரியாது. உடம்புல வலியெல்லாம் வருது பார்த்தீங்களா? எல்லோரும் நினச்சிட்டு இருக்கா வெந்நீர் போட்டால் வலி போகும்னு. அது எப்போன்னா அடிகிடி பட்டுது வீக்கமாகிடுச்சுன்னா, அப்போ வெந்நீரை போட்டோம்னா கட்டி தட்டி போயிருந்ததுன்னா நரம்பு விரிஞ்சு ரத்த ஓட்டம் இருக்கும்னு. இந்த மாதிரி நமக்கு ரத்த ஓட்டமே இந்த நரம்புகளே இதுவில்லாதபடிக்கு தலதலைன்னு போயிருந்ததுன்னா அதுக்கு தான் நரம்பு தளர்ச்சிங்கிறது. அந்த நரம்பை ஸ்டிஃபாக பண்ணுறது எதுன்னா ஜில்லுன்னு. இன்றைக்குமே நீங்கள் கங்கை மாதிரி உள்ள ஜல நதிக்கரையில் போய் ஒரு நாலு நாளைக்கு அந்த ஜில்லில் ஹரித்வாரத்துலேயோ ரிஷிகேசத்துலேயோ குளிச்சு பாருங்க, உடம்புல ஒரு வலி இருக்காது. முட்டு வலி, கால் வலி, எதெல்லாமே இருக்காது. எப்படி அப்படின்னா ஐஸ் ட்ரீட்மெண்ட் அது. அதில் குளித்து எழுந்துன்னு வந்தாலே உடம்பு முழுக்க வலி இருக்காது, ஃப்ரீயாக இருக்கும். அதுக்காக கார்த்தால வேளையில் குளிக்கிறது. ரெண்டாவது பழக்கம் என்னன்னா எண்ணெய் தேய்ச்சிக்கிறது. ஸ்திரீக்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை, ஆண்களாக இருந்தால் புதன்கிழமை சனிக்கிழமை. சனி நீராடு அப்படின்னு தமிழ் ஔவையோட வார்த்தை. ஒரு நாளாவது வாரத்துக்கு ஒரு நாளாவது எண்ணெய் தேய்ச்சிக்கணும். மூணாவது பழக்கம் எதுன்னா இப்போ நான் சொல்கிறது தான், வயத்தை க்ளீன் பண்ணுறது, ஸ்டமக்கை க்ளீன் பண்ணுறது. இவா ஏதோ மாத்திரையெல்லாம் கொடுக்குறா பற்றியெல்லாம் அப்படி க்ளீன் பண்ணக்கூடாது. அதை அந்த ஆமணக்கு எண்ணெய்னு இருக்குது, அதை குடிச்சு தான் க்ளீன் பண்ணணும். ஏன்னா அதுதான் குடலில் வந்து லூப்ரிகேட்டை கொடுக்கும். அது இப்போ நாம் ஒன்று சாப்பிட்றோம்னு சொன்னால் ஏற்கனவே இருக்கக்கூடிய அவைகளெல்லாம் க்ளீன் பண்ணும். புதுசாக ஆயில் சர்வீஸ் பண்ணுற மாதிரி பண்ணும் உடம்புக்குள்ள உள்ள இதை. அதை குடிப்பா அந்த காலத்துலலாம் எண்ணெய் குடிக்கிறது பழக்கம்னு ஒரு நாளைக்கு ஒரு மகோத்சவம் இருக்கும். அன்றைக்கெல்லாம் குழந்தைகள் எங்கே போச்சுன்னே தெரியாது. கத்துவார் வாசலில் ஓடுற பயலெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு வந்து உட்காத்தி வச்சு காலத்தால் குடிச்சே ஆகணும்னு சொல்லி அழுது பேரண்டு எல்லாம் நடக்கும். விடமாட்டார். குடிச்சுட்டு என்ன பண்ணணும் இதெல்லாம் பதிவு பண்ணுறதுக்காக சொல்கிறேன் நான் கதைக்க. இப்போ இன்றைக்கி இந்த காலத்தில் அதெல்லாம் இருக்கான்னா நம்ம வாழ்வியல் முறையை நாம் பதிவு பண்ணணுங்கிறதுக்காக இந்த விஷயங்களை சொல்கிறது. குடிச்சிட்டு என்ன பண்ணுவார், அப்புறம் ஒன்றும் கொடுக்க மாட்டா. கொஞ்ச நேரம் வந்து இந்த குதியும்பா, மேலேருந்து கீழே தாவாரம்னு ஒன்று இருக்கும், முத்தம்னு ஒன்று இருக்கும், அதில் நாலு தடவை குதியும்பா. அப்போ தான் உள்ளுக்குள்ளே இறங்குவது. இறங்க ஆரம்பித்த உடனே ஒரு 15-20 நிமிஷத்துலேருந்து லூஸ் மோஷன் போக ஆரம்பித்தா ஒரு 10 மணி போகல. ஜீரக ரசமும் சுட்டா அப்பளாமும் கொடுப்பா. அதுவும் ஒரு 2-3 தடவை லூஸ் மோஷன் போகும். அப்புறமா மத்தியானம் தயிர்ஞ்சாம் போடுவா. உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தோல்லாம் மெனுமெனுமெனுமெனு இருக்கும். ஏன்னா அதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள ரத்த ஓட்டம் குடல். முதல்ல நாம் என்ன சாப்பிட்றோமோ அதை குடல் இழுத்துக்கிறதுக்கு இல்லைன்னா அப்புறம் 1000 சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? அந்த குடலில் உறிஞ்சிக்கிற தன்மை வேண்டாமா? இந்த சத்த உரியிற தன்மை வேண்டாமா குடலுக்கு? அதுதானே முதல்ல விஷயமே. அதனால தானே இன்னைக்கு அதை ரிசர்ச்சில் சொல்கிறான் யோக்கிய பசங்க. இந்த ஃபாரின்காரன் இருக்கான் பாருங்க, நம்மளை நாசப்படுத்தி விட்டு இன்றைக்கி என்ன சொல்கிறான்னா, இந்த 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஆமணக்கு என்ன சாப்பிட்டு ரெகுலராக பழையது சாப்பிட்டுன்னு வந்தோம்னா ஸ்டமக்கு கேன்சர் வராதுங்கிறான். பழையதும் ஸ்டமக் கேன்சர் வராது. ரெகுலராக நம்ம பழையது சாப்பிட்டுன்னு வந்தோம்னா குடல் கேன்சர் வரவே வராது. இந்த மாதிரி ஆமணக்கு என்ன சாப்பிட்டுட்டு வந்தாலும் குடல் கேன்சருங்கிறது வரவே வராது. வயத்தில் கேன்சர் வருதுங்கிற பற்றிலாம் அந்த இதுவே இருக்காது. இது ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு இந்த யுவாங் சுவான் எழுதலா. அது மாதிரி இந்த குரங்கு குதிக்கிறது, என்ன குடித்த குரங்கு மாதிரி நிறியந்தி கே சித் பிரகசந்தி கே சித் ஹஹான்னு சிரிக்கிறது. பதந்தி கே சித் விசரந்தி கே சித்து குதி அலைஞ்சது, நாட்டியம் ஆடினது, சுத்தினது, இதெல்லாம் சரிங்களாம். ஒரு குரங்குக்கு வந்து ரொம்ப நாளாக மனசில் என்னமோ எண்ணம் போல் இருக்குது, துக்கம் போல் இருக்குது. அதை வாய் விட்டு அழகிறதுக்கு கூட அதுக்கு சந்தர்ப்பம் அமையலையோ என்னவோ. ஒரு மரத்தில் போய் உட்கார்ந்துன்றது, கையை மடித்து இப்படி கன்னத்தில் வச்சுருந்து 10.5 கட்டை எல்லாம் பிளாக்கணம் பாடினது. பிளாக்கணம்னு சொல்லுவார் இந்த கிராமங்கள்லாம் ஹோன்னு ஒருத்தர் காலமானால் துக்கத்தின் போது அழறது. அது மாதிரி அழுதது. இந்த வால்மீகி இருக்கார் பாருங்கோ, இவர் இதில் ஜோடி வேற சேர்த்து வர்றார். காயந்தியமன்ய பிரகசன் உபைதி ரகந்தமன்ய பிரருதன் உபைதி. ஒருத்தர் பாடின்னு இருக்கார் பாருங்கோ, அந்த குரங்கையும் சிரிக்கிற குரங்கையும் சேர்த்து விட்டார். அசந்தமன் எப்பருதன் யுபைத்தி. இன்னொரு குரங்கு சிரிச்சுன்னு இருக்கு, பாடின்னு இருக்கு, அதுக்கிட்ட கொண்டு வந்து அழற குரங்கை சேர்த்து விட்டார். உன்னோட ஒன்று கழுத்தை கட்டினா அழற மாதிரி.
இதெல்லாம் சாப்பிட்டது இதெல்லாம் என்னவோ ததிமுகன் என்ன பண்ணினான் அங்கே காவல்காரன் சதை பிரவருத்தைஹி பரிபர்சியமானஹ வனஸ்ய கோப்தா ஹரி வீரவிருத்தா சகார பூயோ மதி முக்ரர தேஜஹ வனஸ்ய ரக்ஷாம் பிரதிவானரேப்யஹ. அவன் இவர்கள்ட்டேந்து காப்பாத்துறதுக்காக என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்த்தான், அவனுக்கு லட்சியமே பண்ணலை. அவன் மேலே விழுந்து பிராண்டது, அவனை கீறது, அவனை கடிக்கிறது, இதெல்லாம் விட பெரிய ஒரு தப்பு என்னன்னா, அவனை பின்னாடி சொல்ல போகிறான், தேவமார்க்கஞ்ச தரிசிதாகான், இந்த குரங்கு ஜாதியில் இன்னொரு குரங்கை அவமானப்படுத்துறதுக்கு ஒரு ஒரு சிம்பிள் அடையாளம். அது என்னன்னா, அது பெரிய தப்பு, பெரிய குற்றம். அது குரங்கு ஜாதியில் இப்படி வாழை தூக்கின்னு பின்பக்கத்தை காமிக்கிறது, இது மாதிரிலாம் காண்பிச்சுதான். எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி அது மாதிரிலாம் இந்த வெளி நம்ம தேசத்தில் அப்படி கிடையாது, பின்னாடி இப்படி இப்படின்னு ஆட்டி பரியாசம் பண்ணுற பற்றில, இதெல்லாம் குரங்கு சுபாவங்கிறதுக்காக சொல்ல வரேன். இந்த குரங்குகளோட சுபாவம் தான் அப்படிலாம் இருக்கு. அது மாதிரி எல்லாமே எல்லாம் இருக்குது, அதுக்காக சொல்ல வரேன். மனுஷியனோட சுபாவம் அப்படி இல்லை. இவன் வந்து இந்த குரங்குகள்லாம் இது மாதிரி பண்ணினது பார்த்தான். தான் உவாச்ச ஹரிஸ்ரேஷ்டாக ஹனுமான் வானர ரிஷபஹ அவ்யக்ரமனசோ யூயம் மதுசேவத வானராஹ அதிசர்காஷ்ச படவஹ திருஷ்ட்வா ஸ்ருத்வாச்ச மைதிலீம் பபுஹு சர்வே மதுஹு தத்தாஹ ரசவத் ஃபலமாததுஹு. நன்ன சாப்பிட்டார்கள். சீதையை பார்த்த சந்தோஷத்தில் இருக்கிற பழத்தெல்லாம் பிச்சு தின்னார்கள், அங்கேயே குதித்தார்கள், பரண்டார்கள், ஆண்டார்கள், துவம்சம் பண்ணிட்டான். இத்தனை வருஷம் கட்டி காத்த அந்த மதுவனத்தை சர்வநாசம் பண்ணிட்டான். இப்படி இருக்கிற சமயத்தில் பார்த்தான் ததிமுகன், இது இருக்கிறதோ கோடிக்கணக்கான வானரங்கள், அவன் வச்சுருக்கிறதோ நூற்றுக்கணக்கான பேர் தான் காவலாளிக்கு, அவ வந்து இவர்களோட போட முடியாது, இதெல்லாம் பண்ற அக்கிரமத்தெல்லாம் தடுத்து பார்த்தா தடுக்க முடியல. ஏதே திஷ்டந்து கச்சாமஹ பர்த்தானோ யத்ர வானரஹ சுக்ரீவோ விபுலக்ரீவஹ சஹராமேன திஷ்டதி சதீனவதனோ பூத்வா கிருத்வா சிரசி சாஞ்சலிம் சுக்ரீவஸ்ய சுபோ மூர்த்னா சரணோ பிரத்யபீடயத்து. நேர ராமன் இருக்கிற இடத்துக்கு போவோம், இங்கிருந்தா நம்மளையும் அடிச்சு போட்டு. அதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும். கண்ட்ரோல் இல்லாமல் நிதானம் இல்லாத இருக்கிறவன்ட்டவே நியாயத்தை பேசின்னு இருக்க முடியாது. நாம் அவன் எப்படி பண்ணுறான், இவன் எப்படி பண்ணுறான்னா, இது அவனை விட நாம் அளவு கூட இருந்தால் அந்த விஷயம் வேறு. இது மாதிரி குடிகாரங்களுக்கு மத்தியில் ஒத்தம்பே நியாயம் பேசினான்னா எல்லோரும் போட்டு சாத்துவோம், அப்புறம் அவனை பிடிக்கிறோம் உதைக்கிறோம், அதெல்லாம் விஷயம் வேறு. அப்போ நாம் பேசினா அப்போ புரியாது, போலீஸ்காராக வந்து சாத்தினா தான் அவனுக்கு புரியுமே தவிர, நாம் பேசிலாம் அவனை புரிய வைக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் அவன் இருக்கான். இங்கே இருக்கிற குரங்கை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு அவன் கிளம்பி நேராக சுக்ரீவன்ட்ட போய் அங்கே இருக்கிற மதுவனம் முழுக்க வீணாக எடுத்துங்கிறதுக்கு எனக்கு அபயம் கொடுக்கணும்னா, ஏன்னா இவனை தானே காவலாளியாக போட்டிருக்கான், இவன் காவலில் தப்புன்னு அவன் நினைக்கக்கூடாது, காலில் விழுந்து என்னை மன்னிக்கணும், என்னை காப்பாற்றணும்னா நீ விஷயத்தை சொல்லுவோம்னா, இது மாதிரி நடந்தது. உத்திஷ்டோத்திஷ்ட கஸ்மாத்வம் பாதயோஹோ பதிதோ மம அபயந்தே பவத்வீர சர்வமேவாபிதீயதாம். நான் உனக்கு அபயம் அளிக்கிறேன், நீ என்ன விஷயம், உன் பயத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லு. ஹரே வெங்கடேஷ.
प्रसीद प्रसीद प्रियं वेंकटेश प्रयच्छ प्रयच्छ।